கொரோனாவால் தமிழக அரசு சார்பில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் அவதிப்பட்டு வரும் நிலையை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌகி ஜமாத் நெல்லை மாவட்டம் சார்பில் கடந்த 3 வாரங்களாக மருத்துவர்கள் கொடுக்கும் மருத்துவ சீட்டுக்கு சுமார் 5000 மதிப்புள்ள மருந்துகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்டது. அதன் மூலம் 1600 பயனாளிகள் பயன்பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக இந்த பேரிடர் காலத்தில் 900,000 மதிப்புள்ள உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் சேமியா சீனி ஆகியவற்றை 1000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் சம்சுல்ஹா மாநில செயலாளர் சையத் அலி மாவட்ட தலைவர் கேஏஓ சாதிக் மாவட்ட பொருளாளர் முகமது மைதீன் மற்றும் மேலப்பாளையம் அனைத்து கிளை நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பல்வேறு சமூக நல பணிகளை ஆற்றி வருகின்றது. அதனுடைய ஒரு கட்டமாக சமீபத்தில் ஏற்பட்ட இந்த கரோனா பாதிப்பை முன்னிட்டு மக்கள் பொருளாதார அளவில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். இதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய நெல்லை மாவட்டம் அது மக்களுக்கு கடந்த 2 வாரங்களாக சுமார் 500,000 ரூபாய் அளவிலே மருந்துகளை விநியோகித்து வருகின்றது. இன்றைக்கு அதனுடைய மற்றொரு கட்டமாக இன்னும் ஒரு 8-9 லட்சம் ரூபாய் அளவிலே ஏழை மக்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ஏழைக்கும் தலா 900 ரூபாய் என்ற வகையில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 1000 பயனாளிகளுக்கு ஏழைகளுக்கு அரிசி மளிகை சாமான்களை நெல்லை மாவட்டம் இன்று வழங்கியிருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.